ஹே கைஸ் ஸோ டுமாரோ மெட்ராஸ் ஹைகோர்ட் சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டருக்கு உண்டான எக்ஸாம் ஆல் த பெஸ்ட் எல்லாரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் இல்லையா இல்லை நான் இன்னும் பேசிக்காக எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல எனக்கு என்ன படிக்கிறது அப்படின்றது இன்னும் தெரியல நான் லாஸ்ட்டாக இதை மட்டும் பார்த்துட்டு போனால் அட்லீஸ்ட் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு இதை மட்டும் பார்த்துட்டு போனால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து டென் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த டென் மாடல் கொஸ்டின்ஸை மட்டும் இப்போ நம்ம வந்து தனியாக கொடுக்குறோம் இப்போ இந்த டென் மாடல் கொஸ்டினை மட்டும் நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக படித்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் மேலோட்டமாக ஏதாவது பார்த்துட்டாவது போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த டென் மாடல் கொஸ்டின்ஸை மட்டும் இப்போ உங்களுக்காக கொடுக்குறோம் இந்த டென் மாடல் கொஸ்டின்ஸுமே வெறும் இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபர் நாங்கள் இதை கொடுத்துட்டு இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்தோம் பட் எங்களுக்கு இப்போ அமௌண்ட் முக்கியம் இல்லை நீங்கள் பாஸ் பண்ணணும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் தான் எங்களுடைய ஒரு டார்கெட் அதனால நாங்கள் அமௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக வெறும் இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த டென் மாடல் கொஸ்டினை வாங்கி இன்ன வரைக்கும் படித்தவங்க ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இந்த டென் மாடல் கொஸ்டின்ஸையுமே ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க வித் ஆன்சர்க்கேயுமே கொடுத்துருவோம் ஸோ ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுப்போம் இந்த மாடல் கொஸ்டினோட சேர்த்து அந்த ஃபைனல் டெஸ்ட்டை பிடிஎஃபை அட்டன் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ணிடுவீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் வச்சுருக்கோம் அந்த ஃபைனல் டெஸ்ட் அப்படின்றது தனியாக பேச்சுலருக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தனியாக வச்ச ஒரு டெஸ்ட்டு ஸோ அந்த டெஸ்டினுடைய கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக தேடி தேடி எடுத்த கொஸ்டின் ஒவ்வொன்றும் அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படினாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்றத நீங்களே உங்களை உங்களுடைய மைண்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போகலாம் ஸோ நான் சொல்கிறேன் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம் வெறும் இரநூத்தி இருபத்தொன்பது ரூபா மட்டும் பே பண்ணி நீங்கள் இன்ன வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மாடல் கொஸ்டினை மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் ஃபுல் ஃபுல் வந்து பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக சொல்கிறோம் அவங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மாடல் கொஸ்டின்ஸை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்க்ஷனில் பேமெண்ட் பண்ணுறதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு ரூபா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண வேணாம் நான் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்த கொஸ்டின்ஸ் இது எனக்கு அமௌண்ட் டார்கெட் கிடையாது வெறும் இரநூத்தி இருபத்தொன்பது ரூபாய் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணதற்குண்டான ஸ்க்ரீன் சட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே நம்பருக்கு கூகுள் பே நம்பர் ஸோ அதே தான் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே சேம் ஒரே நம்பர் தான் ஃபோன்பே பேடிஎம் ஸோ நீங்கள் அதே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க அனுச்சி விட்ட ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எல்லா மாடல் கொஸ்டினையுமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ஸோ டிலே ஆகும்லாம் நினைக்க வேணாம் அதிகபட்சம் போச்சு அப்படின்னா டென் மினிட்ஸ்குள்ளேயே பேமெண்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் அண்ட் ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் எல்லாரும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை நான் கிளாரிஃபை பண்றேன் ஸோ எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணோம் அப்படின்றத நான் கார்ட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் நல்லபடியாக அட்டன்ட் பண்ணிட்டு வாங்க அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படி அட்டன் பண்ணீங்க அப்படின்றதுக்கு ரிவ்யூ வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டாட்டா பை பாய்